என் உயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன், இது உங்கள் ஆய் வலையொலி. அக்னிபாத் கடந்த 3-4 நாட்களாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய சர்ச்சையையும் மிகப்பெரிய கலவரங்களையும் ஏற்படுத்திய ஒரு திட்டத்தின் பெயர்தான் அக்னிபாத். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த காணொளியை நான் 2 பகுதிகளாக பிரித்திருக்கின்றேன். முதல் பகுதியில் இந்த திட்டம் தொடர்பாக நமக்கு எழுகின்ற சில கேள்விகள், சில ஐயங்களை பற்றி பார்க்க போகின்றோம், சரியா? இரண்டாவது பகுதியில் இந்த திட்டத்திற்கு பின்னால் உள்ள சதி என்ன, இந்துத்துவ செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி இரண்டாவது பகுதியில் பார்க்க போகின்றோம். இப்போ வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். அக்னிபாத், அது என்னப்பா அக்னிபாத்? இந்திய இராணுவத்திற்கு ஆட்களை, வீரர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு புதிய முறைக்கான பெயர்தான் இந்த அக்னிபாத். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வீரர்களின் பெயர் அக்னி வீரர்கள். இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக அவர்கள் சொல்வது என்னவெனில், இது மிக குறுகிய காலம் மட்டுமே இந்திய இராணுவத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வாய்ப்பாக இந்த திட்டம் அமையும் அப்படிங்கிறாங்க. சரி, அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆண்டு இந்திய இராணுவத்திற்கு, முப்படைகளுக்குமே வீரர்களை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை என்பது இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்பட போகிறது. ஒரு 40,000 வீரர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், 4 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு அந்த 40,000 வீரர்களும் இந்திய இராணுவத்தில் வீரர்களாக சேவை செய்துவிட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 40,000 வீரர்களில் 25% பேர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் பெறுவார்கள், மீதமுள்ளவர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள். 40,000 வீரர்களில் 25% என்பது 10,000 பேர். இந்த 10,000 நபர்களை எதன் அடிப்படையில், எந்த தகுதி அடிப்படையில், எந்த திறனின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இதில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. இந்த திட்டத்தை அறிமுகம் செய்தவர்கள் 4 ஆண்டுகள் முடிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் வெறும் 25% நபர்கள் மட்டுமே பர்மனன்ட் சோல்ஜர்களாக, அதாவது நிரந்தர போர் வீரர்களாக இந்திய இராணுவத்தில் பணியாற்றுவார்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர, எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்கள் பணி நிரந்தரம் பெறுவார்கள் என்பது பற்றி எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. மீதம் இருக்கின்ற 30,000 நபர்களும் கையில் ஒரு குறிப்பிட்ட தொகையுடன், அதாவது 1,171,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்படுவார்கள். வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே இந்திய இராணுவத்தில் பணி செய்த அக்னி வீரர்கள் இவர்கள். இதுதான் இந்த திட்டத்தை பற்றி மிக சுருக்கமான ஒரு அறிமுகம். எதற்காக இப்படி ஒரு திட்டம் அப்படின்னு நாம் ஒரு கேள்வி வச்சா, எதிரணியிலிருந்து அதற்கான பதில் என்ன வருது தெரியுமா? நிதி பற்றாக்குறை, நிதி சுமை, நிதி நெருக்கடி, நிதி விரயம். அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள், நிதி விரயம் ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர், சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு விளங்கும். நிதி விரயம், நிதி நெருக்கடி. எதனால் நிதி நெருக்கடி? அப்படி என்னதான்பா இந்திய ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியும் நிதி பற்றாக்குறையும் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம கேட்டால், ஏங்க, நடப்பு நிதியாண்டில் இந்திய ஒன்றிய அரசு இந்திய இராணுவத்திற்கு எவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறது என்று தெரியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளவுப்பா ஒதுக்கி இருக்கிறாங்க? 5,25,166 கோடி, அதாவது 5.25 லட்சம் கோடி இராணுவத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 1,19,696 கோடி ஏற்கனவே இராணுவத்தில் பணி செய்துவிட்டு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கே செலவிடப்படுகின்றது. எவ்வளவு? 1.25 லட்சம் கோடி. 1,19,696 கோடி. அதன் பிறகு 2,33,000 கோடி தற்பொழுது இராணுவத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு மாத சம்பளம், அவர்களுக்கான உணவு செலவு, அவர்களுக்கான தங்கும் விடுதி செலவு, அதாவது
கேன்டீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதற்காக செலவிடப்படுகின்றது. இவை எல்லாம் போக மீதம் இருக்கின்ற 112,470 கோடியை வைத்து மட்டும்தான் இந்திய இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வது போன்ற செயல்களுக்கு செலவிடப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், ஒதுக்கப்பட்ட 5.25 லட்சம் கோடியில் 119,696 கோடி ஓய்வூதியத்திற்கு மட்டுமே செலவிடப்படுகின்றது. இது எவ்வளவு பெரிய நிதி விரயம், நிதி விரயம், நிதி நெருக்கடி! இது தேவையா? அதற்காகத்தான் இந்த அக்னிபாத் திட்டம். இந்த அக்னிபாத் திட்டத்தின் அடிப்படையில் செயல்படும் இந்திய இராணுவத்தில் வீரர்களாக செயல்படும் வீரர்களுக்கு அவர்களுடைய பணிக்காலம் முடிந்து வெளியேறியவுடன் எந்தவித ஓய்வூதியமோ, ஓய்வு பெற்ற இராணுவ வீரருக்கு வழங்கப்படுகின்ற எந்தவித சலுகைகளோ வழங்கப்பட மாட்டாது. இதனால் நமக்கு எவ்வளவு பெரிய நிதி சேமிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது! அப்படி என்ன உங்களுக்கு நிதி நெருக்கடி வந்துவிட்டது? நிதி நெருக்கடி இருப்பது உண்மையானால் இதில் 2 கேள்விகள் எழுகின்றன. உங்களுக்கு நிதி நெருக்கடி, நிதி சுமை இருப்பது உண்மை என்றால், கடந்த 4 ஆண்டுகளில் இந்திய ஒன்றிய அரசு இந்திய இராணுவத்திற்கு செலவிட்ட தொகை எப்படி அதிகரித்து கொண்டே வந்தது? உதாரணத்துக்கு ஒரு பட்டியலை பாருங்கள். 2017-18 நிதியாண்டில் இந்திய ஒன்றிய அரசு இந்திய இராணுவத்திற்கு செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 359,000 கோடி டாலர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 56 பில்லியன் டாலர்ஸ், 3,00,000 கோடி செலவிட்டிருக்கிறாங்க. எந்த நிதியாண்டில்? 2017-18. யாரை பாச்சில் இருந்தால்? நரேந்திர மோடி, பிஜேபி. அடுத்த ஆண்டு, அடுத்த நிதியாண்டு 2018-2019 எந்த அளவிற்கு இராணுவத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது தெரியுமா? கடந்த ஆண்டை விட 100,000 கோடி அதிகரித்து 4,04,365 கோடி டாலர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 63 பில்லியன் டாலர்ஸ். அடுத்த நிதியாண்டு தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான நிதியாண்டு 2019-2020. உலகமே கொரோனா பேரிடரால் பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பல நாடுகள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்ததை நாம் நம்முடைய கண்களால் பார்த்தோம், கண்கூடாக பார்த்தோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட, கொரோனா பேரிடர் தொடங்கிய காலகட்டத்தில் கூட, இந்திய ஒன்றிய அரசு இந்திய இராணுவத்திற்கு ஒதுக்கும் நிதியில் எந்தவித குறைகளும் வைக்கவில்லை. கடந்த ஆண்டை விட 30,000 கோடி அதிகரித்து 4,31,011 கோடி நிதியாக ஒதுக்கியது. டாலர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 61.573 பில்லியன் டாலர்ஸ். கடந்த நிதியாண்டு 2020-21 கொரோனா பேரிடர் நடைமுறையில் இருந்த காலகட்டம், அதில் எவ்வளவு நிதி தெரியுமா? கடந்த ஆண்டை விட 30,000 கோடி அதிகரித்து 4,71,378 கோடி டாலர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 73.86 பில்லியன் டாலர்ஸ். தற்பொழுதைய நிதியாண்டு எவ்வளவு, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறீங்க? அதான் முன்னாடியே பார்த்துமே, 5.25 லட்சம் கோடி. போன நிதியாண்டை விட 100,000 கோடி அதிகரித்து இப்பொழுது நிதியை ஒதுக்கியிருக்கின்றீர்கள். இப்போ சொல்லுங்கள், நிதி நெருக்கடி இருப்பது உண்மையானால் எப்படி இராணுவத்திற்கு ஒதுக்கியிருக்கின்ற இந்த தொகை அதிகரித்து கொண்டே வந்தது? அப்போ அது பொய்யுதானே? இராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, அது மிகப்பெரிய நிதி விரயம், அப்படிதானே? அதாவது மற்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தியது போன்று இராணுவத்தை நேரடியாக தனியார் மயப்படுத்த முடியாது, உலக நாடுகள் சிரித்துவிடும். அதனால் என்ன பண்ணணும்? ஒரு தனியார் நிறுவனம் எப்படி செயல்படுமோ அதே போன்று இராணுவத்தை கட்டமைக்க பார்க்கிறார்கள். இப்போ ஒரு ஐடி நிறுவனம், மென்பொருள் நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அவர்கள் தங்களுக்கான பணியாட்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பார்கள்? புதுசாக காலேஜிலிருந்து வந்த ஒரு ஃப்ரெஷரை தேர்ந்தெடுத்து அவனுக்கு
எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு அவனுடைய உழைப்பை சுரண்டி சக்கையாக பிழிந்து அவனுடைய திறமைகளையெல்லாம் பயன்படுத்தி இவன் நல்லா லாபத்தில் கொழுத்து வளர்ந்துட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் போடா ராஜா வெளியில் அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். ஏன் வெளியில் அனுப்புகிறான்? 4 வருஷம் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். ப்ரொமோஷன் கொடுத்தா என்ன பண்ணணும்? ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும். இது அந்த நிறுவனத்திற்கு தேவையில்லாத நிதி நெருக்கடி, நிதி சுமை, நிதி விரயம். அடிக்கோடிட்ட சொற்களை கவனியுங்கள், நிதி விரயம். இந்த நிதி விரயத்தை எப்படி தவிர்ப்பது? ஏற்கனவே பழகியிருக்கிற ஒருத்தனை வெளியில் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் புதுசாக ஒருத்தனை எடுத்து அவனுடைய உழைப்பை உறிஞ்சுவது. இப்போ இந்த கட்டமைப்பை அப்படியே தூக்கி இராணுவத்தில் பொறுத்துறது. நீ நிரந்தரமாக பணி செய்தால்தானே ஓய்வூதியம், சலுகை இதையெல்லாம் கேட்ப. 4 வருஷம்தான் உனக்கு வேலை, கிளம்பி போயிட்டே இரு, உனக்கு ஓய்வூதியம் எல்லாம் கிடையாது. இதற்காகத்தான் இந்த திட்டம், மறைமுகமாக இந்திய இராணுவத்தை தனியார் மயப்படுத்துவது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இது. அடுத்ததா இது தொடர்பாக எழுகின்ற 2வது முக்கியமான கேள்வி என்னவெனில், மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா வளர்கிறது, இந்தியா வல்லரசாக மாறுகிறது அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே, அது பொய்யா? அது பொய்யா சொல்லுங்க. மோடி வந்ததிலிருந்து நாடு வளர்ச்சி அடைந்தது என்றால் எப்படி ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரருக்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கு கூட நிதி இல்லாத அளவிற்கு இந்தியா நிதி நெருக்கடியில் இருக்கும் சொல்லுங்க. நீங்கள் தான் பதில் சொல்லணும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கப்பரிவார கும்பல்களே, சங்கிகளே, நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? உலகத்திலேயே இராணுவத்திற்கு மிக அதிகமாக நிதி ஒதுக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. மொதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சைனா, 3வது இடத்துல இந்தியா, 4வது இடத்துல தான் ரஷ்யாவே வருது. தன்னுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.97% இராணுவத்திற்காக இந்தியா செலவிடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நிதி பற்றாக்குறை என்று சொல்வது எப்படி பொருந்தும்? ஆக இந்த விடயத்தில் இது பொய் என்று நிரூபணம் ஆகிறது. அடுத்ததாக இந்த அக்னிபாத் வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இவர்கள் வைத்திருக்கின்ற வயது வரம்பு என்ன? 17.5 வயசுலேருந்து 23 வயசு. எவ்வளவு முக்கியமான காலகட்டம்! ஒரு இளைஞன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உயர்கல்விக்காக செலவிட கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? எதுக்குப்பா தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டு? படிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? மாத சம்பளத்துக்கு ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு உட்கார போகிற. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? வா, நானே உனக்கு வேலை கொடுத்து மாத சம்பளமும் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறீங்க? மொதல் வருஷம் 30,000, 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 40,000. 4 வருஷம் முடியும் பொழுது உங்கள்கிட்ட நான் 11 லட்சம் கொடுப்பேன். அதை வச்சு நீ ஜாலியாக செலவு பண்ணு, அதை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணு. ஒன்று, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இடைநிற்றலை அதிகரிப்பதற்கான வேலையை செய்கின்றீர்கள். இல்லை, இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களை படிக்க விடாமல் செய்கின்றீர்கள், அதாவது உயர்கல்வியை படிக்க விடாமல் செய்கின்றீர்கள். என்ன தாண்டா உங்கள் திட்டம்? படித்தாதான் வேலை கேட்குறானுங்களே இவனுங்க, அதுக்காக தான் இவனுங்களை படிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதானே? இதெல்லாம் ஒரு திட்டம். சரி, நீங்கள் கொடுக்குற அந்த 11 லட்சத்தை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? வீடு கட்ட முடியுமா? இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் ஒரு வீடு கட்ட முடியுமா? என்ன பிஸ்னஸ் பண்ணுவான்? அதான் நேற்று 2 பாஜக எம்எல்ஏவும் செயலாளரும் சொன்னீங்களே, அந்த பிஸ்னஸா? முடிவெட்டுங்க, பக்கோடா கடை போடுங்க, இந்த அக்னி வீரர்களை பாஜக கட்சி ஆஃபீஸுக்கு செக்யூரிட்டியாக எடுத்துக்கலாம். எவ்வளவு நக்கல்றா உங்களுக்கெல்லாம்! எவன் வீட்டு பிள்ளையோ உங்களுடைய கட்சி ஆஃபீஸுக்கு செக்யூரிட்டியாக வரணும், அதுக்காக தான் எங்களை எல்லாம் பெற்று விட்ருக்குறாங்க. உன் வீட்டு பிள்ளையாக இருந்தால் பேசுவியா? நக்கல் தானே, திமிரு தானே இதெல்லாம்? பக்கோடா கடை போடுறதுக்கும் முடிவெட்டுற கடை வைக்கிறதுக்கும் தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரேன். நான் படித்த படிப்புக்கு வேலை கொடுக்க வக்கு இல்லாத நீ
என்னை என்ன பண்ண சொல்கிற, 4 வருஷம் இராணுவத்தில் தற்காலிகமாக பணி செய்ய சொல்கிற, நான் படித்த படிப்புக்கு உன்னால் வேலை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை, ஒத்துக்காத, நான் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன் அப்படின்னு மோடி சொன்ன அந்த வாக்குறுதி என்னவாயிற்று, அதை நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறது இதில் தெள்ள தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய இந்த கையாளாகாத தனத்திற்கு இந்தியாவின் பாதுகாப்பில் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு இந்திய இராணுவ வீரன் முழுமையாக தயாராவதற்கு இந்தியாவின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பு அதனுடைய காலநிலைக்கு அவன் முழுமையாக அடாப்ட் ஆகி ஒரு முழுமையான இராணுவ வீரனாக மாறுவதற்கு 3 வருஷம் ஆகும். நீங்கள் எவ்வளவு நாட்கள் இவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க? 6 மாதம். 4 வருஷத்தில் 6 மாதம் ட்ரெயினிங் பீரியடு, 3.5 வருஷம் சர்வீஸ் பீரியடு. அவன் என்ன மாதிரியான ஒரு வீரனாக வெளியே வருவான்? அவனிடம் போதிய அளவிற்கு பயிற்சி இருக்குமா? டீம் ஒர்க் இருக்குமா? இராணுவ தந்திரங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆற்றல் இருக்குமா? எதுவுமே இருக்காது. இராணுவத்தோட இந்தியாவோட பாதுகாப்பில் விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த இந்துத்துவ பாஜக அரசு. உங்களுடைய கையாளாகாத தனத்திற்கு ஒட்டுமொத்த இந்திய நாட்டையும் ஆபத்தில் தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த காணொளியோட இறுதியான கேள்வி, இந்த திட்டத்தை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? சாவர்கர், பிஎஸ் மூஞ்சே, அவங்க தானே. இந்துக்களை இராணுவ மயமாக்கு, இராணுவத்தை, இந்திய இராணுவத்தை இந்து மயமாக்கு, இந்துத்துவமாக்கு, முடிவில் அந்த இராணுவத்தை கொண்டு ராமராஜ்யத்தை உருவாக்கு. இதான உங்கள் செயல்திட்டம், இதுக்கு தானே அடி போடுறீங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொளியில் மிக விரிவாக பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க. நன்றி, வணக்கம்.